10th standard maths ல first unit ல 1.4 exercise ல 6th sum பார்க்க போறோம் sum க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க வந்து sum பார்க்கும் பொழுது full screen வச்சு பாருங்க full screen ல தான் வந்து உங்களுக்கு அந்த letters எல்லாம் கரெக்ட்டா தெரியும் நீங்க half screen ல வச்சு ஸ்ட்ரைட்டா வச்சு பாத்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து sums வந்து அந்த எழுத்துக்கள் சரியா தெரியாது full screen வச்சு பாருங்க உங்களுக்கு சம் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி நான் வந்து போடுறது வந்து சம் கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன் நீங்க ফুল ஃபுல்லா நீங்க லைன் பை லைனா எழுதிட்டீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து அழகா இருக்கும் இதல வந்து டிஸ்ப்ளேல எழுதும் போது கொஞ்சம் நமக்கு எழுத்துக்கள் வந்து இடம் பத்தாதால மாத்தி மாத்தி கொஞ்சம் முன்ன பின்ன எழுதுற மாதிரி வருது அதனால வந்து லெட்டர்ஸும் வந்து அழகா வராது கூடவே கவனிச்சு பாத்தீங்க அப்படினு சொன்னாதான் அந்த எழுத்துக்கள் நம்ம என்ன போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்ம சம்க்கு போலாம் சம் வாசிக்கிறோம் பாருங்க let a equal to 1 2 3 4 அப்படினு கொடுத்திருக்காங்க b வந்து நேச்சுரல்ஸ் நம்பர்னு கொடுத்திருக்காங்க ஃபங்ஷன் a to b னு கொடுத்திருக்காங்க f of x வந்து x cube x cube அப்படினு சொல்லி இருக்காங்க ஓகேங்களா next இதோட முத பாயிண்ட் வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்ஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு இதல சம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் ரேஞ்சியும் ஐடென்டிஃபை ஃபங்ஷனும் கண்டுபிடிக்கலாம் சொல்யூஷன் ஓகேவா இப்போ f வந்து வேல்யூ வந்து 1 2 3 4 இந்த நாலு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம் x ஓட வேல்யூ வந்து x ஓட வேல்யூ வந்து 1 ஆ இருந்துச்சுனா அப்பனா f வந்து 1 1 கியூப் வந்து நமக்கு 1 அடுத்து x ஓட வேல்யூ வந்து 2 ஆ இருந்துச்சுனா f 2 அப்ப 2 கியூப் வந்து நமக்கு 8 அடுத்து x வந்து 3 ஆ இருந்துச்சு அப்படினு சொன்னா f 3 வந்து 3 கியூப் வந்து 27 கியூப் டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அடுத்து x வந்து 4 ஆ இருக்கும்போது f 4 4 கியூப் வந்து என்னது 64 64 ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதல என்ன செய்யணும்னாக்க ஏரோ டயகிராம் வரையணும் ஏரோ டயகிராம் வரையறோம் பாருங்க e இது வந்து b a to b இது வந்து f of x வந்து x cube equal to x cube ஓகே a ஓட வேல்யூ வந்து 1 2 3 4 புரிஞ்சதுங்களா இங்க b வந்து நேச்சுரல்ஸ் நம்பர்னு சொல்லி இருக்காங்க நேச்சுரல் நம்பர் அப்போ 1 ல இருந்து இன்ஃபினிட்டி வேல்யூ நான் 1 2 நமக்கு தேவையான நம்பர் மட்டும் போட்டுக்கறேன் 8 தேவையான நம்பர் வந்து 27 அடுத்து தேவையான நம்பர் வந்து 64 நெக்ஸ்ட் டாட் 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 போட்டுக்கறேன் ஏன்னா நேச்சுரல்ஸ் நம்பர் கண்டினியூவா போயிட்டே இருக்கும் 1 க்கு என்ன வந்து ஆன்சர் 1 2 க்கு என்ன ஆன்சர் வந்தது 8 3 க்கு வந்து 27 4 க்கு வந்து 64 அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு ஓகேவா இதல அடுத்த கண்டிஷன் வந்து ரேஞ்ச் எழுதறோம் பாருங்க 1 8 27 64 இது ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்ஷன் இரண்டாவது பாயிண்ட் டைப் ஆஃப் ஃபங்ஷன் அப்படினு சொன்னா 1 a வை விட b பெருசா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லனா a வந்து b ஐ விட பெருசா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த ரெண்டு கண்டிஷன்ல எது சாட்டிஸ்பை ஆகுதுன்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆகுது அப்ப இது இல்ல அப்ப இதுக்கு சாட்டிஸ்பை ஆச்சு அப்படி சொன்னா நமக்கு 11 ஃபங்ஷன் அது வந்து 11 ஃபங்ஷன் ஓகேவா இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டுமே பாத்துங்க பெருசா இதல போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லையது அப்ப வந்து a விட b வந்து பெருசா இருக்குது ஏனா இங்க பாருங்க 4னும்போது 64 வந்துச்சு அப்ப 5னாக்கு 125 வந்துரும் அப்ப வந்து b வேல்யூ வந்து பெருசா தான் இருக்கும் அதனால இது வந்து 11 ஃபங்ஷன் 11 ஃபங்ஷன் ஓகேங்களா
that is answer.